வணக்கம் நண்பர்களே. சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி போகிறப்பெல்லாம் வந்து டக்குன்னு யார் ஆயுவேன் அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு வந்து ஷர்துல் தாக்கூர் உள்ளே வந்து அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி வந்து அஸ்வின் வந்து ஒரே ஒரு பந்தில் வந்து 16 வருஷம் கிரிக்கெட் சாதனை வந்து முறியடிச்சு பெரிய ஒரு சாதனை வந்து செஞ்சுருக்காரு. அதே மாதிரி வந்து ரிஷப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் சவுத் ஆப்பிரிக்க வீரர்கள்கிட்ட வந்து வம்புலத்து ஒரு பிரச்சனையில் வந்து சிக்கிக்கிட்டாரு. இப்போ வந்து கவாஸ்கர் வந்து உனக்கு அறிவு கிடையாதா, உனக்கு பொறுப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ட்டை வந்து ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஷர்துல் தாக்கூர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 7 விக்கெட்ஸை வந்து கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று வந்து செஞ்சார். இந்த கிரவுண்டில் வந்து ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது 61 ரன் கொடுத்து 7 விக்கெட் எடுத்தது தான் வந்து முந்தைய ரெக்கார்டாகவும் வந்து இருந்துச்சு. இங்கிலாந்து வீரரான அக்கார்டு வந்து அதை வந்து பண்ணியிருந்தார். இப்போ அவருடைய சாதனை வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து சமன் செஞ்சிருக்காரு. அதேமாரி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து விக்கெட் விழுகாமல் தடுமாறினப்பையுமே தாக்கூர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து மார்க்ராம் வந்து எல்பிடபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆக்கி வந்து தூக்குனார். ஸோ அந்த மாதிரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து இப்போ வந்து நிலைக்குள்ளே வச்சிட்ருக்காரு. அடுத்து தான் இன்னொரு இந்திய வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின். அஸ்வின் பார்த்தீங்கன்னா இந்த ஜோகனஸ்பர்க் ஆடுகளத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று வந்து செஞ்சிருக்காரு. விக்கெட் எடுத்திருக்காருங்க. என்ன பார்த்து இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்கிறதெல்லாம சாதனை அப்படின்னு கேட்காதீங்க. இந்த தென்னாப்பிரிக்க ஆடுகளங்கள் வந்து பொதுவாக வந்து வேகப்பந்து வீச்சுக்கு தான் வந்து சாதகமாக இருக்கும். பெரும்பாலும் வந்து 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸை தான் எல்லா அணியுமே வந்து பயன்படுத்துவாங்க. வேகப்பந்து வீச்சுக்கு தான் விக்கெட் வந்து விழுக்கும். இந்திய அணி சார்பில் வந்து ஒரு ஸ்பின்னர் இந்த கிரவுண்டில் வந்து எப்போ விக்கெட் எடுத்தார் அப்படின்னா 2006 அனில் கும்ப்ளே வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீகன் பீட்டர்சனை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் வந்து எல்பிடபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆக்கியிருக்காரு. அப்போ வந்து ஒரு 16 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு இந்திய ஸ்பின்னர் வந்து இந்த கிரவுண்டில் வந்து தாங்க எத்து அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு அஸ்வின். மிகப்பெரிய ஒரு சாதனை இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து ஒரு கேஷ் பிடிச்சிருப்பார். யாருக்கு அப்படின்னா வாண்டீர் டூசனுக்கு வந்து ஒரு கேஷ் ஒன்று வந்து பிடிச்சிருப்பார். அந்த கேஷ் வந்து ரிஷப் பண்ட் கேஷ் பிடிப்பதற்கு முன்னாடி பால் வந்து தரையில் பட்டு தான் அவருடைய கைக்கு வந்து போயிருக்கும். நடுவர்கள் அவுட்டு கொடுத்துருப்பாங்க. ரீப்ளேல தான் இது தெரிய வந்திருக்கும். ரிஷப் பண்ட் வந்து அந்த நேரத்தில் அவர் வந்து கண்டிப்பாக அதை வந்து கவனிச்சிருக்க முடியாது. அவருடைய மிஸ்டேக் அப்படின்னே வந்து சொல்லவும் முடியாது. ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து சர்ச்சையானுச்சுன்னா இந்தியா பேட் பிடிக்கிறப்போ வந்து சர்ச்சையானுச்சு. ரிஷப் பண்ட் வந்து களத்துக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருந்த வாண்டேர் டூசன் வந்து ரிஷப் பண்ட்கிட்ட வந்து பண்ட் உங்களுக்கு வந்து அது வந்து கேட்ச் அவுட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் வந்து ஏமாத்திட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருப்பார். உடனே ரிஷப் பண்ட் வந்து கடுப்பாகி உனக்கு அறிவு இல்லையா வாயை மூடிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து வாண்டேர் டூசனை வந்து பதிலுக்கு வந்து திட்டியிருப்பார். திட்டினதோட மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட் வந்து கடுப்பாக இருப்பார். ரிஷப் பண்ட் வந்து 3 பாலை ஃபேஸ் பண்ணி 0 ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார். அப்போ வந்து வாண்டேர் டூசன் வந்து இந்த மாதிரி பேசினதுனால ரிஷப் பண்ட் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருப்பார். கடுப்பாயி இறங்கி வந்து ஆட ட்ரை பண்ணி அடிச்சு ஆட ட்ரை பண்ணி கீப்பர் கிட்ட வந்து கேஷ் கொடுத்து வந்து அவுட் ஆயிருப்பாரு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கவாஸ்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பொறுப்பை உணர்ந்து வந்து ஆடணும். அதாவது வந்து களத்தில் நிற்கிற ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அனுபவம் இல்லாத வீரர்கள் தான். ஸோ வந்து இந்தியாவுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். புஜாரா மற்றும் ரஹானா இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அடி வாங்கி பொறுமையாக வந்து ஆடினாங்க. அதனால ஸ்கோர் வந்து உயர்ந்துச்சு. அந்த மாதிரி சமயத்தில் ரிஷப் பண்டும் வந்து அந்த மாதிரி வந்து ஆடிருக்கணும். ரிஷப் பண்ட் வந்து எப்போதுமே அடிச்சு ஆடுவார், இது வந்து அவருடைய வழக்கமான ஷாட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க நியாயம் பேச வேணாம். அடிச்சாருவாரு அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவுக்கு அது வந்து தேவையா? களத்தில் இருக்காரு, இப்போ தான் வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப பொறுமையாக நின்று நிதானமாக வந்து ஆடிருக்கணும். தேவையில்லாமல் அடிச்சாடுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு அவர் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஷாட் வந்து அடிச்சிருக்காரு. இந்த ஷாட்டுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கவாஸ்கர் வந்து ரிஷப் பண்ணுற கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.